கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான கோடி நிலம் மீட்பு மோசடியில் ஈடுபட்ட கோவில் பரம்பரை அறங்காவலர்கள் பணி நீக்கம் இந்த சமய அறநிலையத்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக முன்னாள் அறங்காவலர் கண்ணன் பேட்டி கோவை மாவட்டம் மதுக்கரை அடுத்த மரப்பாலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் முறைகேடுகள் நடப்பதாக முன்னாள் அறங்காவலர் கண்ணன் இந்து அறநிலையத்துறையிடம் நீதிமன்றம் மூலமாக புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த திருக்கோவிலில் இருபத்தி எட்டு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டதுடன் கோவிலுக்கு சொந்தமான நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்டுள்ளதாக இத்திருக்கோவில் முன்னாள் அறங்காவலர் கண்ணன் செய்தியாளர்களிடம் கூறினார் மேலும் இது குறித்து அவர் கூறுகையில் கோவில் அறங்காவலராக இருந்த ஆர் கே கிருஷ்ணசாமி இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் ஒப்புதல் வாங்காமல் பரம்பரை வாழ்நாள் அறங்காவலர்களாக ஜெயச்சந்திரன் முரளி மொபைல் ரவி திருமூர்த்தி எலக்ட்ரிஷியன் மயில்சாமி ஆகியோரை நியமனம் செய்துள்ளார் இந்த நிலையில் ஆர் கே கிருஷ்ணசாமி உள்ளிட்ட ஐந்து பேரும் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் கோவில் பணத்தை கையாடல் செய்ததாக புகார்கள் எழுந்து வந்தது இந்த முறைகேடுகள் குறித்து கேள்வி எழுப்பியதால் தற்காலிக அறங்காவலராக இருந்த சி கே கண்ணன் கோவிலை விட்டு வெளியேற்றப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த முறைகேடு குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் அளித்தார் கண்ணன் இதனைத் தொடர்ந்து இந்த முறைகேடு குறித்து விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்த சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உத்தரவிட்டார் இதன் பேரில் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தியதில் கோவில் தட்டு காணிக்கை படம் நிரந்தர உண்டிகள் தற்காலிக உண்டிகள் படம் கோவில் மண்டப வாடகை கடைகள் மூலம் கிடைத்த தொகை கோவிலுக்கு நன்கொடையாக வந்த ஆபரணங்கள் ஆகியவற்றில் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் கோவிலுக்கு சொந்தமாக மதுக்கரை எல்டி பாஸ் ரோடு அருகே இருந்த நூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து ஏக்கர் நிலமும் மீட்கப்பட்டது ஆர் கே கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் மீது இருபத்தி எட்டு வகையான குற்றச்சாட்டுகளை குழுவினர் பதிவு செய்தனர் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஆ கே கிருஷ்ணசாமி வி திருமூர்த்தி ஆகியோரை தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் வாழ்நாள் பரம்பரை அறங்காவலர் பதவியிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது நேர்மையானவர்கள் இந்த பதவிக்கு விரைவில் நியமிக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று கூறினார் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் எல்லைமாகாளியம்மன் தருமாலய அறக்கட்டளின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் இந்த விஷயத்தை கைதொட்டு கடைசியில் எங்கே வந்து முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு நூற்றி கோடி ரூபா சொத்து மதிப்பான ஆனால் சொத்துக்கள் எல்என்டிலேருந்துது தெரிய வந்து ஹெச்ஆர்என்சி அதைய கையகப்படுத்தியிருக்குது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் ஹெச்ஆர்என்சி வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அந்த கோயில் இன்னும் கண்காணித்தா மதுக்கரை ஒன்றிய பகுதியில் இருக்கிற அத்தனை கோயில்களும் புனரமைச்சு பூஜை புனஸ்காரங்கள் நல்லபடியாக பண்ணலாங்கிறது மதுக்கரை ஒன்றிய மக்கள் எட்டிமடையலை மாகாலியம் தர்மாலய அறக்கட்டளையுடைய நிர்வாகிகள் எங்களுடைய கருத்தும் வேண்டுதலும் அதுதான் அதை நிறைவேற்றி கொடுத்த ஹெச்ஆர்என்சிக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்னொரு மிக முக்கியமான கருத்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க மா பகிர்ந்துக்கிறேன் ஹெச்ஆர்என்சி வந்து இந்து கோயில்களை அபகரித்து அதில் இருக்கிற வருமானத்தை எடுத்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு எல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு தவறான கருத்து இருக்குது அப்படி பண்ணினா கூட அது தப்பு கிடையாது நம்ம இந்திய தேசம் பல மொழி இனங்களை கடந்து ஒரு மாபெரும் ஒற்றுமையில் இயங்கிக்கூடியிருக்கிற ஒரே உலகத்தில் தேசம் நம்ம இந்திய தேசம் அப்படியே இருந்தாலும் எனக்கு அதில் அப்ஜெக்ஷன் இல்லை எல்லாத்துடைய தவறான புரிதலுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் எச்ஆர்என்சி வந்து இந்த கோயிலில் வரக்கூடிய வருமானங்களில் பன்னெண்டு விழுக்காடு மட்டும் அகவிலப்படிக்காக எடுக்குது மீது இருக்கிற அந்தந்த கோயிலில் டெபாசிட் இருக்குது இந்த மூணு மாத காலங்கள்லேயே ஏழு லட்சம் ரூபா டெபாசிட் இருக்குது தருமலிங்கேஸ்வரர் மலை இந்த மலை ஒரு காலத்திட்ட ஒரு கால பூஜை திட்டத்தில் பணம் இருக்காங்க வருமானமே இல்லைன்னு சொல்லி ஸோ இந்த இந்து துறை வந்து உள் இருக்கிறது மிக நல்லதுன்னு என்னுடைய கருத்து அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினாலு கோடி ரூபா தர்ம த இது நம்ம மருதமலையில் டெபாசிட் இருக்குது பழனியில் நூற்றுக்கணக்கான கோடி இருக்குது இதைய என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அரசு தலையிட்டு இது என்னை முறைப்படுத்தி இந்த பகுதி மக்களுக்கும் இந்த கோயில்களுக்கும் நலன் செய்யக்கூடிய வகையில் விரைவாக செயல்படுத்தணும் ஒரு எச்ஆர்என்சிங்கிறது ஒரு அரசு போல இது அது மெல்லத்தான் இயங்கும் அந்த மெல்ல இயக்கம் இல்லைனா இன்றைக்கி இந்த இருபத்தெட்டு ஏக்கரை இந்த கோயில் இருக்கிறது அபகரிக்கப்பட்டிருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போன பிரச்சனை வேறு இப்போ வந்திருக்கிற பிரச்சனை வேறு நீங்கள் இந்த கோயிலுக்கு கீழே ஒன்றரை ஏக்கரை இருக்குது அது என்னோடய மண்டபங்கிறாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வேலை பகவொன்றை எழுதி கொடுத்த சொத்துது அவங்களை சார்ந்து மதுக்கிற நபர்கள் எழுதி கொடுத்தது அதே மாதிரி எல்என்டில இருபத்தி ஏக்கரை இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சி கோடிக்கு போகும் அதை இப்போ க ஹெச்ஆர்என்சி டேக் ஓவர் பண்ணிடுச்சு கூடி விரைவில் அவங்களே இது பண்ணுவாங்க இப்போ வந்து ஹெச்ஆர்என்சி அரசு துறையில் எல்லாமே என்னை தலைமை ஏற்று நடத்த சொல்கிறாங்க நான் அது தலைமை எடுத்துக்கு போகிறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் நான் சிறுபான்மையின தலைவர் என்னை ஒதுக்கிட்டு இவர் கவுண்டர் சமுதாயத்தில் வர்றாங்க நான் பதவிக்கே வரல நான் அங்கே ஒரு தொண்டனாக என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அந்த வனத்துக்குள் இருக்கிறனால அந்த அங்கே வர்ற இந்த பக்தர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை புளி சிறுத்தை நிலமாட்டம் அதிகமாக இருக்குது கீழேருந்து இந்த ஆயிரம் படிக்கும் திருப்பதி மாதிரி ஏங்கிள் ஃபிட் பண்ணி சைடில் நெட்டு கட்டி மேலே வரைக்கும் கவர் பண்ணி ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுக்க போகிறோம் வருஷ வருஷம் நான் நடத்துகிற மாதிரி சித்ரா பௌர்ணமி பண்ண போகிறோம் அதே மாதிரி அங்கே வர்றவங்களுக்கு மிகுந்த சுகாதார கேடு இருக்குது ஒரு பத்து இருபது டாய்லெட் பண்ணி இந்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணி கும்பக சேர்த்த மிக சிறப்பாக நடத்த போகிறோம் இந்த விஷயத்தையும் நீங்கள் மக்களுக்கு பகிர்ந்துருங்க மதுக்கரை ஒன்றிய மக்கள் இந்த எச்ஆர்என்சனுடைய நடவடிக்கைக்கு மிகுந்த வரவேற்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்